ஓம் சாந்தி. என்றையான் முரளியிலிருந்து சிந்தனைக்கு சில துளிகள். நாங்கள் எப்போதும் ஆர்வம் உற்சாகம் என்ற இறக்கைகளுடன் நாங்கள் ஒவ்வொரு கர்மங்களையும் ஆற்றிக்கொண்டிருக்க வேண்டும். இந்த ஆர்வம் உற்சாகத்தில் ஏதாவது தளம்பல் வருகின்ற போது என்னுடைய வார்த்தைகளிலும் தளம்பல் வரும். அதாவது நான் செய்கின்ற செயல்களை தவிப்பதற்காக என்னுடைய வார்த்தைகளில் அதற்கேற்ற விதமாக கருத்துக்களை முன்வைப்பேன். நல்லந்தான், ஆனால் அப்படி இருந்தால் இப்படி இருக்கும், இப்படி இருந்தால் அப்படி இருக்கும் போன்ற கருத்துக்கள் மேலோங்கும். இந்த கருத்துக்கள் மேலோங்குகின்ற போது நான் சோம்பறித்தனம் என்ற மாயையினுள் மேலும் மேலும் அதிகமாக சிக்கிக்கொண்டே போவேன். சோம்பறித்தனம் என்னை ஆட்கொள்கின்ற போது அதிகமாக நான் சிந்திக்கிற சந்தர்ப்பத்துக்குள் வரும். நான் என்னுடைய நேரத்தை கர்மங்கள், அதாவது நாளாந்த கடமைகளில் செலவிடுகின்ற போது எனக்கு வீணான சிந்தனைக்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவாக இருக்கும். குறிப்பாக சொல்லப்படுகிறது, ஒரு நாளைக்கு 8 மணி தியாலத்துக்கு மேலே உறங்குகின்றவர்களால் மன ஒருமைப்பாடு என்கின்ற எல்லையினுள் வர முடியாது என்று சொல்லி, சாதாரணமான ஒரு யோகி வாழ்க்கைக்கு அல்லது ஒரு சாதாரணமான ஒரு நிதானமான வாழ்க்கைக்கு 6 மணி தியால நித்திரை போதுமானது. ஆனால் நாங்கள் சோம்பறித்தனத்தை பற்றி கருத்தில் கொள்ளாட்டி இந்த நித்திரையை பற்றி நாங்கள் கருத்தில் கொள்ள மாட்டோம். ரெண்டுமே கருத்தில் கொள்ளப்படாட்டி எனக்கு மன ஒருமைப்பாடு என்ற சப்ஜெக்ட் கொஞ்சம் சிரமமான சப்ஜெக்டாக மாறிவிடும். ஆனால் பாபா எங்களுக்கு ஞானத்தை கொடுத்திருக்கின்றார். அது ஒரு கூரிய முனை, அது மாயையை வெல்வதற்கு பயன்படுத்தப்படணுமே ஒழிய என்னுடைய தெய்வீகத்தை கொல்லுவதற்கு அது பயன்படுத்தப்படக்கூடாது. நாடகத்தில் இருந்தால் அதை நான் செய்வேன், எனக்கு விருப்பம்தான், ஆனால் போன்ற கருத்துக்கள் எனக்குள் உருவாகிறது என்று சொன்னால், நான் நாடகம் அல்லது அருமையான ஞானம் அல்லது மகத்துவமான ஞானம் என்ற கூறிய வாளை நான் மாயை வெல்வதற்கு பதிலாக விழுமியங்களை கொள்ளுவதற்கு பயன்படுத்தப்படுகிறேன். இவ்வாறான சூழ்நிலைக்குள் நாங்கள் ஒருபோதும் சிக்கிக்கொள்ளக்கூடாது. எங்களுக்கு ஆர்வம் உற்சாகம் இருக்கின்ற போது எங்களுடைய கடமைகளில், அதாவது நாங்கள் வளமையாக செய்கின்ற டியூட்டிகளில் ஒரு ஈடுபாடு வரும். ஈடுபாட்டுடன் ஒவ்வொரு விடயத்தையும் செய்வேன். ஈடுபாட்டுடன் நான் விடயங்களை செய்கின்ற போது அல்லது கர்மங்களை செய்கின்ற போது என்னுடைய நேரமும் மிகவும் பெறுமதியாக பயன்படுத்தப்படும். எனக்கு சில நேரம் ஏதாவது கர்மங்கள் செய்கின்ற போது ஈடுபாடுடன் செய்ய முடியாது. என்னுடைய நேரத்தை நான் சரியாக பயன்படுத்த மாட்டேன். நேரம் சரியாக பயன்படுத்தப்படாது, அது எனக்கு நேர முகாமைத்துவம் மேலும் ஒரு சிக்கலான விடயமாக மாறிவிடும். அப்பொழுது நான் என்ன செய்வேன், என்னுடைய சக்தியையும் என்னுடைய திறமைகள் ஆற்றல்களையும் நான் சரியான முறையில் பயன்படுத்தாமல் அதை துஷ்பிரயோகம், அதாவது வீணாக்கி கொண்டிருப்பேன். ஏதாவதில் ஒன்றில் நான் ஆர்வமாக உள்ள போது, அதாவது ஈடுபாடுடன் நான் அதை செய்கின்ற போது என்னுடைய நேரமும் பெறுமதியாக பயன்படுத்தப்படும். நேரம் மிக பெறுமதியாக பயன்படுத்தப்படுகிறது. நான் நேரத்தை முகாமைத்துவம் செய்கின்றேன் என்கின்ற போது எனக்கு நான் கர்மங்கள் கடமைகள் செய்வதிலிருந்து என்னை விலக்கிக் கொள்வதற்கு நான் விளக்கங்கள் சொல்ல மாட்டேன். ஆனால் நான் கர்மங்களை திறமையாக செய்வதற்கான வழிமுறைகளை தேடிக்கொண்டிருப்பேன். கர்மங்களை திறமையாக செய்வதற்கு வழிமுறைகளை தேடுகின்ற போது எனக்குள் ஆர்வம் உற்சாகம் மேலும் அதிகரிக்கும். அப்பொழுது நான் இந்த சோம்பறித்தனம் என்ற மாய எனக்குள் நுழையாமல் பாதுகாத்து கொள்வேன். அப்பொழுது நான் இந்த நாடகம் என்கின்ற ஞானத்தை சரியான முறையில் பயன்படுத்துவேன், அதாவது மாயை வெல்வதற்கு பயன்படுத்துவேன். இல்லாட்டி மாயை வரவழைப்பதற்காக அது பயன்படுத்தப்படுற சந்தர்ப்பங்களும் உண்டு. எல்லாமே என்னுடைய கைகளில் தான் தங்கியுள்ளது. ஆனால் எனக்கு உள்ளும் புறமும் அதிகமான சுத்தம் இருக்கின்ற போது நான் தெளிவாக இருப்பேன். எண்ணங்கள்
மிக குறைவாக இருக்கும். எண்ணங்கள் குறைவாக இருக்கின்ற போது எனக்கு உற்சாகமும் ஆர்வம் என்கின்ற தெய்வீகம் அதிகமாக இருக்கும். அப்படியாக இருந்தால் மாயையின் ஆதிக்கம் எனக்குள் குறைந்து கொண்டு போகும். அப்பொழுது நான் வந்து ஞானக்கருத்தை நான் மாயையை வெல்வதற்கு மட்டும் பயன்படுத்துவேன். ஓம் சாந்தி.